இன்றைய அத்தியாயத்தில் மாபெரும் விடுதலை போராட்ட வீரரும் கதர் கட்சியின் தொடக்க கால உறுப்பினருமான லாலா ஹர்தயால் அவர்களை நினைவு கூற இருக்கின்றோம். அவர் 1884 ஆண்டு அக்டோபர் மாதம் 14 நாளில் தில்லியில் பிறந்தார். நன்கு கற்றறிந்தவரான ஹர்தயால் இந்திய குடிமை பணியில் வாய்ப்பு கிடைத்தும் அதனை வேண்டாம் என்று துறந்தார். தன்னுடைய நுண்ணறிவு திறத்தால் கனடாவிலும் அமெரிக்காவிலும் வாழ்ந்த இந்தியர்கள் பலரை ஈர்த்தார். அவர்கள் இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட உந்துதலாக இருந்தார் ஹர்தயால். ஷியாம் கிருஷ்ண வர்மா மற்றும் பிகாஜி காமா ஆகியோரிடம் தொடர்பு கொண்டிருந்தார். லாலா ஹர்தயால் கேம்பிரிட்ஜ் மிஷன் பள்ளியில் பயின்றார். பிறகு தில்லியின் செயின்ட் ஸ்டீபன் கல்லூரியில் சமஸ்கிருதத்தில் இளங்கலை பட்டம் பெற்றார். 1905 ஆண்டு சமஸ்கிருதத்தில் அவர் செய்த மேற்படிப்பிற்காக ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் இருந்து 2 புலமை பரிசில்களை பெற்றார். எனினும் 1907 ஆண்டு வெளியான இந்தியன் சோசியாலஜிஸ்ட் பத்திரிகைக்கு எழுதிய கடிதத்தில் அரசு இன்மைவாத சிந்தனைகள் குறித்து ஆராய்ந்தார். நம்முடைய நோக்கம் அரசாங்கத்தை சீர்திருத்துவது அல்ல, மாறாக அதன் விளக்கத்தை நோக்கியது, தேவையனின் அதன் இருப்பின் சில எச்சங்களை மட்டும் விட்டு வைப்பது என்று தன்னுடைய வாதத்தை முன்வைத்தார். இந்த கடிதம் அவரை காவல்துறை கண்காணிப்பின் கீழ் கொண்டு வரச் செய்தது. அதே ஆண்டின் பிற்பகுதியில் மதிப்புமிக்க ஆக்ஸ்போர்ட் புலமை பரிசலை கைவிட்டு 1908 ஆண்டு இந்தியா திரும்பினார் ஹர்தயால். சிக்கன வாழ்வை கை கொண்டார். ஆனால் இந்தியாவிலும் முன்னணி நாளிதழ்களில் கடுமையான கட்டுரைகளை எழுத தொடங்கினார் ஹர்தயால். பிரிட்டிஷ் அரசாங்கம் அவருடைய ஆக்கங்களை தணிக்கை செய்ய முடிவெடுத்த போது லாலா லஜபத் ராய் அவரை இந்தியாவை விட்டு நீங்கி வெளிநாடு செல்ல அறிவுறுத்தினார். அவர் பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி வழியே பயணமானார். பிரிட்டிஷாருக்கு எதிரான பிரசாரத்தை தொடுத்து கொண்டே மேற்கத்திய அறிவியலையும் மேற்கத்திய தத்துவத்தையும் உயர்த்தி பிடித்தார் ஹர்தயால். காலனி ஆதிக்கத்திற்கு எதிரான போராட்டத்திற்கு இன்றியமையாதது என்று கருதினார். 1911 ஆண்டு அமெரிக்காவுக்கு குடிபெயர்ந்தார் ஹர்தயால். அங்கே தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபட்டார். பசந்த் குமார் பிஸ்வாஸ் என்பவர் 1912 ஆண்டு டிசம்பர் மாதம் 23 நாளன்று இந்திய வைஸ்ராயான ஹர்திங்கே பிரபு மீது மேற்கொண்ட கொலை முயற்சியானது ஹர்தயால் மீது மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தியது. 1913 ஆண்டு நவம்பர் மாதம் 1 தேதி கதர் கட்சி உருவானது. ஹர்தயால் அதன் உந்து சக்தியாக விளங்கினார். ஏப்ரல் 1914 அமெரிக்க அரசாங்கம் அவரை அரசின்மைவாத கருத்துக்கள் பரப்பினார் என்ற குற்றத்திற்கு கைது செய்தது. பிறகு அங்கிருந்து ஜெர்மனியின் பெர்லின் நகரத்திற்கு தப்பிச் சென்றார் ஹர்தயால். அங்கே பெர்லின் குழு உருவாக்கத்தில் முக்கிய பங்கு வகித்தார். மேலும் பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக போராட ஜெர்மனி உளவுத்துறையின் கிழக்கிந்திய பிரிவுடன் ஒன்றிணைந்து செயல்பட்டார். 1987 இந்திய அஞ்சல் துறை லாலா ஹர்தயால் நினைவாக அஞ்சல் தலை ஒன்றை வெளியிட்டது. அந்த மாபெரும் விடுதலை போராட்ட வீரருக்கு நம்முடைய வீர வணக்கம். இன்று விடுதலை போராட்ட வீரரும் உருது கவிஞருமான சையத் ஃபசல் உல் ஹசன் அவர்களின் பிறந்த நாளாகும். ஹசரத் முஹானி என்கின்ற புனைப்பெயரால் அறியப்படும் அவரே 1921 இன்குலாப் ஜிந்தாபாத் என்கின்ற சுதந்திர முழக்கத்தை கொடுத்தவராவார். 1875 ஆண்டு அக்டோபர் மாதம் 14 நாளன்று உத்தரப்பிரதேசத்தில் உள்ள முஹானியில் பிறந்த அவர் 1903 முகமதிய ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரியில் பட்டப்படிப்பை முடித்தார். அந்த கல்லூரியே பின்பு அலிகர் முஸ்லிம் பல்கலைக்கழகமாக உருவெடுத்தது. பிரிட்டிஷ் அரசை விமர்சனம் செய்ததற்காக 3 முறை கல்லூரியை விட்டு நீக்கப்பட்டார். சுவாமி குமாரானந்தருடன் சேர்ந்து இவரும் 1921 ஆண்டிலேயே இந்திய தேசிய காங்கிரசின் அகமதாபாத் கூட்டத்தில் இந்தியாவின் முழு சுதந்திரத்திற்காக குரல் எழுப்பியதில் முதல் நபர் ஆவார். ஹசரத் மொஹானி இந்திய சுதந்திர போராட்டத்தில் பங்கு கொண்டு அதன் காரணமாய் 1903 பல வருடங்களுக்கு பிரிட்டிஷ் அதிகாரிகளால் சிறை வைக்கப்பட்டார். ரஷ்ய புரட்சி அவர் மீது மிகுந்த தாக்கம் செலுத்தியது. பல ஆண்டுகள் இந்திய தேசிய காங்கிரசின் உறுப்பினராக இருந்தார். அனைத்து இந்திய முஸ்லீம் லீகிலும் இணைந்து 1919 ஆண்டில் அதன் தலைவராக விளங்கினார். இவர் இந்திய பிரிவினையை எதிர்த்தவர். 1947 ஆண்டு ஜூன் மாதம் 3 நாளன்று பிரிவினை திட்டம் அறிவிக்கப்பட்ட பின்னர் மொஹானி அனைத்து இந்திய முஸ்லீம் லீகில் இருந்து வெளியேறினார். பிரிவினைக்கு பின்னர் சுதந்திர இந்தியாவில் வசிக்க அவர் தீர்மானித்தார். இந்தியாவின் அரசியலமைப்பு சட்ட உருவாக்க குழுவின் உறுப்பினராக இருந்தார் மொஹானி. இருப்பினும் எப்போதும் எந்தவித அரசாங்க சலுகைகளையோ அலுவல்சார் குடியிருப்புகளையோ பயன்படுத்தி கொண்டதில்லை அவர். மாறாக மசூதிகளில் தங்கினார். பொது வாகனங்களில் பாராளுமன்றம் சென்றார். மௌலானா ஹசரத் மொஹானி 1951 ஆண்டு மே மாதம் 13 நாளன்று லக்னோவில் இயற்கை ஏதினார். இந்திய சுதந்திரத்தின்பால் அவருக்கு இருந்த மாறா அர்ப்பணிப்பிற்கு நாம் தலைவணங்குவோம்.